அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து சைமன் குழு நேரு அறிக்கை லாகூர் காங்கிரஸ். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து வட்டமேசை மாநாடுகள், அம்பேத்கர், இவரை பற்றியெல்லாம் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதாவது காலனி ஆதிக்க ஆட்சியாளர்களுக்கும் சரி, மொத்தத்தில் ஐரோப்பியர்களுக்கும் சரி, இடதுசாரி என்ற வார்த்தையை கேட்டாலே கொஞ்சம் அலர்ஜி. அதுவும் இந்தியா போன்ற நாட்டில் அந்த காலகட்டத்தில், அதாவது 1920 மேலே என்ன செஞ்சிருச்சு, மார்க்சிய சித்தாந்தம் ஓரளவு வலுப்பெற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த இடதுசாரி என்ற வார்த்தையை கேட்டாலே ஆங்கில ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு சில அரசியல் சீர்திருத்தங்களை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதிலும் குறிப்பாக 1929-30 நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒரு அரசியல் சாசன சீர்திருத்தத்தை அதில் முதல் தவணையை நாம் என்ன செய்யணும், பரிசீலிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு வந்துருக்கு. அப்போ இந்த ஆயத்தத்துக்கு என்ன செய்யணும், சட்ட உருவாக்க குழு ஒன்றை நியமிக்கணும். அப்போ அந்த சட்ட உருவாக்க குழு ஒன்றை ஏற்படுத்துகிறாங்க. அந்த குழு சைமன் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டதுனால அது சைமன் குழு என்றே அழைக்கப்பட்டுச்சு. ஆக இந்த குழுவில் பேரளவில் கூட இந்தியர்கள் இல்லை, முழுக்க முழுக்க யார் இருந்தா, குழு உறுப்பினர்கள் அனைவருமே வெள்ளையர்களாக இருந்தாங்க. அப்போ அது வந்து இந்தியர்களுக்கு ஒரு அவமானம். 1927 மதராஸில் காங்கிரஸோட வருடாந்திர மாநாடு நடக்கு. இந்த கூட்டத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த சைமன் குழுவை புறக்கணிக்க முடிவு செய்கிறாங்க. காங்கிரஸோடைய அந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இந்து மகாசபையும் முஸ்லீம்களுக்கும் என்ன செய்யுது, இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்குது. ஆக காலனி ஆதிக்க மனப்பான்மைக்கு அந்த சவால் விடுக்கும் வகையில் அனைத்து கட்சிகளும், இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள் அனைத்துமே என்ன செய்யுது, இந்த சைமன் குழுவை ஏற்பதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ அதன் காரணமாக என்ன செய்கிறாரு, மோதிலால் நேரு வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. டிசம்பர் 1922 கல்கத்தாவில் கூடிய அனைத்து கட்சிகளும் என்ன ஒரே ஒன்று இது பண்ண மறுத்துட்டாங்கன்னா, வகுப்புவாத பிரதிநிதித்துவம் என்ற ஒரு வார்த்தையை சைமன் குழு சொல்லுது. அந்த வாதத்தை ஏற்க தவறிட்டாங்க. அப்போ சைமன் குழு என்ன செய்து, நாடு முழுக்க அரசியல் சாசன சீர்திருத்தத்தை செய்வதற்கு ஒரு பயணத்தை தொடங்குது. ஆனால் இந்த குழுவுக்கு எதிராக இந்தியா முழுக்க எங்கே போனாலும் என்ன செய்யுது, ஆர்ப்பாட்டம் நடக்குது. சைமனை திரும்பிப்போ என்ற முழக்கமும் காதை பிளக்குது. இப்படி மிகப்பெரிய போராட்டமாக இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிச்சது. அப்போ மக்கள் வந்து போராட்டத்தோட அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டாங்கிறத இந்த சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் வந்து நமக்கு எடுத்துக்காட்டுச்சு. டிசம்பர் 1928 கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இடதுசாரிகளை சாந்தப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் காங்கிரஸுக்கும் இருக்குது. அப்போ 1929 நடக்கிற அடுத்த மாநாட்டிற்கு அந்த நேரத்தில் இடதுசாரி சித்தாந்த தலைவராக கருதப்பட்ட ஜவஹர்லால் நேரு என்ன செய்கிறார், தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவிக்கப்படுது. அப்போ 1928 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வச்சது அவருடைய தந்தையாகி மோதிலால் நேரு. அதுக்கு அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகிப்பது மகனாகிய ஜவஹர்லால் நேரு. இப்படி காங்கிரஸ் மாநாட்டுக்கு அடுத்தடுத்து தலைமையேற்க வேண்டிய ஒரு கட்டாயம். காரணம் என்னென்னா, தகப்பனுக்கும் மகனுக்குமே சித்தாந்த ரீதியான வேறுபாடு, அதுதான் காரணம். அப்போ இந்திய விடுதலை மற்றும் காங்கிரஸ் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியோட லாகூர் மாநாடு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம்னா, அதுவரைக்கும் நாம் பகுதி சுதந்திரம், தன்னாட்சி அதிகாரம் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் முதன்முறையாக நாம் இணைஞ்சிட்டோம், முழுமையான சுதந்திரம் அடைவதுதான் காங்கிரஸோட குறிக்கோள் என்றே இந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட்டுச்சு. அப்போ 1929 டிசம்பர் 31 லாகூரில் முதன்முறையாக நாம் என்ன செய்கிறோம், இந்திய மூவர்ண கொடியை நாம் என்ன செய்கிறோம், ஏற்றுறோம். முதன்முதலாக மூவர்ண கொடியை ஏற்றின நாள் எதுனா 1929 டிசம்பர் 31 தான். இது ஒரு மதிப்பெண்ணு நான் கவனமாக இருந்துக்கணும். அதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 நாம் என்ன செய்கிறோம், விடுதலை நாளாக கொண்டாட முடிவு செய்கிறோம். இன்றைக்கு அதுதான் என்னது, நமக்கு குடியரசு நாளாக கொண்டாடப்பட்டு வருது.
ஆக காந்தியடிகள் தலைமையிலையும் சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுது. அதனுடைய ஒரு பகுதியாக என்ன செய்கிறாரு, காந்தியடிகள் இணைகிறாரு, தன்னுடைய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டியை நோக்கி அவர் என்ன செய்கிறாரு, ஒரு 375 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்டி யாத்திரை நடைபெற அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இது எதற்கு எதிராக இந்த யாத்திரை, எல்லாருக்கும் அவசியமானது உப்பு. அந்த உப்பு மேலே என்ன செய்கிறாங்க, அநியாயத்துக்கு வரி விதிக்கிறாங்க வெள்ளை அரசாங்கம். அப்போ அதை எதிர்த்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். அப்போ கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒரு 78 தொண்டர்கள் என்ன செய்கிறாங்க, காந்தியடிகளோடு இணைஞ்சிக்கிறாங்க. இது காலனி ஆதிக்க அரசுக்கு முன்பே அறிவிக்கப்படுது. காந்தியடிகள் வந்து இணைகிறாரு, அந்த தண்டி வரை கிட்டத்தட்ட 25 நாட்கள் நடைப்பயணமாக செல்கிறார். 1930 ஏப்ரல் 6 அங்கே போய் சென்றடைகிறாரு. நடைப்பயணத்தோட முழுமையான காலமும் ஒரு முக்கியமான காலகட்டம். காரணம் என்ன, உலகம் முழுக்க உள்ள பத்திரிகைகள் இது குறித்த செய்திகளை வெளியிடுது. அப்போ என்ன வெளியிட்டா என்னையா, உலக நாடுகள் முழுக்க வெள்ளை அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பது தெரிய ஆரம்பித்தது. அப்போ பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய காலனி ஆதிக்க, அதாவது காலனி நாடுகளுக்கு இது ஒரு ஊக்கம் தரும் செய்தி. அதே சமயத்தில் ஆதிக்க சக்திகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி. அப்படியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அவர் என்ன செய்கிறாரு, தண்டிக்கு போகிறாரு. தண்டியில் போய் என்ன செய்கிறார், ஒரு முடி உப்பை கையில் அள்ளி அவர் என்ன செய்கிறார், உப்புக்கு வரி செலுத்தக்கூடிய அந்த சட்டத்தை என்ன செய்கிறாரு, மீறி அதை தவிடுபடியாக்கும் வகையில் செயல்படுறாரு. ஆக அடக்குமுறை சார்ந்த அந்த காலனி ஆதிக்க அரசு மற்றும் அதன் அநியாய சட்டங்களுக்கு எதிராக இந்தியர்கள் வந்து ஒன்று திரள்வார்கள், அவர்கள் இந்த சட்டங்களை எல்லாம் ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இந்த நிகழ்வு நடந்ததுன்னு நாம் சொல்லலாம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவராக ராஜாஜி இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுத்து செல்கிறாரு. திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி சுமார் 150 மைல்கள் தொலைவில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தோட கடற்கரை கிராமமான வேதாரண்யம் வரைக்கும் இந்த நடைப்பயணம் மேற்கொள்ளப்படுது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, போகிற வழியெங்கும் மக்கள் ஆதரவோடு என்ன செய்கிறார், இந்த பயணத்தை போகிறாரு. 1930 ஏப்ரல் 13 ஆரம்பித்த இந்த நடைப்பயணம் ஏப்ரல் 28 முடிவடையுது. இதில் தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அதாவது ஜே தார்ன் என்ற கலெக்டர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு எச்சரிக்கை விடுக்கார். எப்படி எச்சரிக்கை விடுக்காருன்னா, இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட தொண்டர்களுக்கு யாராவது உண்ண உணவு இழைப்பார இடமும் கொடுத்தா அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஒரு அறிவிப்பு விடுறாரு. அவர் அறிவிப்பெல்லாம் இவங்க மக்கள் பொருட்படுத்தாமல் இருக்கிறாங்க. போகிற வழியிலும் அவரை தங்குறதுக்கு இடமும் அவர்கள் உண்ண உணவும் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ ஆங்கில அரசுக்கு என்ன செய்யுது, இது ரொம்ப எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு நடவடிக்கை. உடனடியாக அவங்க என்ன செய்கிறாங்க, யாரெல்லாம் உண்ண உணவும் உறைவிடமும் கொடுக்காங்களோ அவங்க மேலாம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆக ஒரு வழியாக திருச்சியில் ஆரம்பித்த பயணம் கும்பகோணம், சிம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய வழியாக என்ன செய்யுது, பயணப்படுது. சத்தியாகிரக தொண்டர்களுக்கு வழிநெடுகளும் என்ன செய்யுது, நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. அப்போ வேதாரண்ய இயக்கம் உண்மையிலே தென்னிந்திய மக்களை தட்டி எழுப்பி காலனி ஆதிக்க கட்சிக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை ஊட்டி போராட்டத்தில் பங்கேற்க தூண்டுது. ஆக இது எதை எதிர்த்து நடக்குது, சைமன் குழுவை எதிர்த்து தான் நடக்குது. அப்போ அந்த சைமன் குழு இதுக்கிடையில் என்ன செய்யுது, அரசாங்கத்திட்ட தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்குது. காலனி ஆதிக்க அரசிடம் சமர்ப்பிச்சாச்சு. காங்கிரஸ், இந்து மகாசபை, முஸ்லீம் லீக் போன்றவையெல்லாம் என்ன செய்யுது, இந்த அறிக்கையை புறக்கணிக்காங்க. ஆக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து என்ன செய்யணும், இந்த அறிக்கையை சட்டமாக்கிறணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நடைமுறைப்படுத்திடணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்காங்க. அப்போ இந்திய தலைவர்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னா இது பயனற்று போகுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கவலையும் வருது. அப்போ இந்த அறிக்கையை சட்டப்பூர்வமாக்கணும், அதே சமயத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கைக்குரியதாக மாற்றும் வகையில் என்ன செய்யணும், இந்திய தலைவர்களோட என்ன செய்கிறாங்க, ஒரு லண்டனில் ஒரு வட்டமாச மாநாட்டை கூட்டுறதுக்கு அரசாங்கம் அறிவிக்குது. ஆனால் சுதந்திரம் பெற்றே ஆக வேண்டும் என்ற கருத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த வட்டமேச மாநாட்டை புறக்கணிக்காங்க. அது யார், குறிப்பாக காங்கிரஸ் தான் நம்மளுடைய தலைவர்களின் பிரதிநிதியாக இருந்து அறிவிக்குது.
அப்போ காங்கிரஸ் பங்கேற்கட்டல்னா மாநாட்டை அரசு நடத்துறது ஒரு பயனற்ற நடவடிக்கை என்று அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன செய்கிறாங்க, காங்கிரஸோட உடனே பேச்சுவார்த்தை நடக்கு. இந்திய அரச பிரதிநிதியாக இருந்த இர்வின் என்ன செய்கிறாரு, காந்தியடிகளோட 1931 மார்ச் 5 ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார். அதாவது இதோட நாங்கள் சட்டமறுப்பு இயக்கத்தை முடிச்சுக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த ஒப்பந்தம் உலகந்தழுவிய ஒரு விளம்பரத்தை இந்த இயக்கத்துக்கு தந்துச்சு. அப்போ அரச பிரதிநிதியாகிய இர்வின் நினைச்சிறாரு, இதை முடித்து வைக்கணும், அதாவது ஆங்கில அரசுக்கு எதிரான போராட்டத்தை நாம் முடிக்கணும், அதே சமயத்தில் சைமன் குழு பரிந்துரைத்த அரசியல் சாசன சீர்திருத்தங்களையும் நாம் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. அப்போ ஜனவரி 1931 காந்தியடிகள் நினைச்சிறாரு, சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுறாரு. அப்போ காந்தியடிகளும் இர்வின் புரமும் ஒப்பந்தத்தின் அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த சத்தியாகிரக பிரச்சாரத்தை கைவிட காந்தியடிகள் ஏற்கனவே சொன்ன போல ஒப்புக்கொள்கிறார். அது மாதிரி இந்த இயக்கத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்ட 10,000+ இந்தியர்களை விடுதலை செய்யவும் இர்வின் வந்து என்ன செய்கிறார், ஒப்பந்தம் அதாவது ஏற்றுக்கொள்கிறார். அப்போ காந்தி காங்கிரஸோட ஒரே ஒரு பிரதிநிதியாக லண்டனில் அடுத்த ஆண்டு நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் என்ன செய்கிறாரு, கலந்துக்கிறாரு. அங்கே மாநாட்டில் இங்கிலாந்து பிரதமருக்கு எதிராக ஒரு சில கோரிக்கைகளை அவர் வைக்கிறார். என்ன கோரிக்கை வைக்கிறாரு, உப்பை மக்கள் சுய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கணும், அது மாதிரி வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது, ஓரஞ்சாரம் நின்றுட்டு இருக்கவங்க அமைதியாக போராடுறாங்க இவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட கைதி அரசியல் கைதிகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், விடுதலை செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய சாராய மற்றும் அந்நிய துணிகளை விற்கக்கூடிய கடைகளுக்கு முன்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. அரசு என்ன செய்யுது, இதற்கு இணக்கம் தெரிவிக்குது. அப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கிறது. பகத்சிங் மற்றும் அவர்களது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மட்டும் குறைக்கிறதுக்கு அரச பிரதிநிதியாகிய இர்வின் நினைச்சிறாரு, மறுக்கிறாரு. அப்போ 2வது வட்டமேசை மாநாடு கலந்து கொண்ட போதும் ஆனால் பிரிட்டிஷ் அரசு என்ன செய்யுது, இதை ஏற்றுக்கிட முன்வர மாட்டேங்குது, பிடிவாதம் செய்யுது. அப்போ அவர் அங்கேருந்து என்ன செய்கிறாரு, வெறுங்கையோடு மீண்டும் திரும்புகிறார். வந்த வேகத்தில் என்ன செய்கிறார், மீண்டும் சட்டமறுப்பு இயக்கத்தை கையில் எடுக்கிறதுன்னு காங்கிரஸ் தீர்மானிக்குது. ஏற்கனவே பொருளாதார ரீதியாக விவசாயிகளும் தொழிலாளர்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் ஒரு பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டுச்சு. அப்போ நாடு கடுமையான ஒரு கஷ்டகாலத்தில் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் விவசாயிகளும் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க, தொழிலாளர்களும் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டங்களை எல்லாம் யார் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இடதுசாரிகள் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இடதுசாரி என்ற வார்த்தையை கேட்டாலே அரசாங்கத்துக்கு ஒரு அலர்ஜி. அப்போ என்ன செய்யுது, இந்த போராட்டத்தை முடக்க அரசாங்கம் நினைக்குது. நேரு, கான், அப்துல் கபார் கான், இறுதியில் காந்தியடிகள் என்று அனைத்து முக்கிய தலைவர்களும் படிப்படியாக கைது செய்யப்படுறாங்க. சுமார் 100,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு தேசியவாதம் தொடர்பான பிரசுரம் யார் யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே விடுறாங்க. காரணம் அதெல்லாம் சட்டத்துக்கு உரமானதுன்னு அறிவிக்கிறாங்க. அந்த அது சம்மந்தமான பத்திரிகை அதாவது சின்ன பேப்பரில் எழுதி வச்சுருந்தா கூட அவை அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுது. அவங்கள என்ன செய்கிறாங்க, உள்ளே பிடிச்சி போடுறதுக்கு அது ஒன்றே காரணமாக மாறுகிறது. ஆக இந்த நேரத்தில் போராட்டத்தில் பங்கேற்ற, ஆயுதமற்ற போராட்டத்தில் பங்கேற்ற நம் மக்கள் மீது அந்த காலகட்டத்தில் தீவிரமான வன்முறை என்ன செய்யப்படுது, கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இதுக்கிடையில் அந்த சட்டமறுப்பு இயக்கமும் மெதுவாக மந்தநிலை அடைந்து மே 1933 அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டு பின்னர் 1934 முற்றிலுமாக முடிவுக்கு வருது. இதுக்கிடையில் நாம் இந்தியாவில் தோன்றி வளர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது 1920களில் ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களுடைய மையப்புள்ளியாக டாக்டர் அம்பேத்கர் விளங்கினார். அதிலே நாட்டின் மையப்பகுதியில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சாதியாக கருதப்பட்ட மகர் சாதியில் தான் இவர் இணைகிறார். ஒரு இராணுவ வீரருக்கு மகனாக பிறக்கிறார். அவரது ஜாதியில் 10வது நிறைவு செய்த முத நபர் அவர்கள். ஆக
இவர் நாங்கள் ஏற்கனவே 10வது பாடப்புத்தகத்தில் இவரை பற்றி படிச்சிருப்போம். இவர் என்னையிடார் மும்பை எல்பின்சன் கல்லூரியில் அரசாங்கத்துடைய கல்வி உதவித்தொகையை பெற்று என்ன செய்கிறார், 1912 பட்டதாரி ஆகிறாரு. அது மாதிரி பரோடா அரசரின் கல்வித்தொகை உதவித்தொகையை பெற்று அவர் வந்து என்ன செய்கிறாரு, அமெரிக்கா போய் பட்ட மேற்படிப்பு பட்டத்தையும் பெறுறாரு. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெறுறாரு. சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளுக்காக அவர் லண்டனுக்கும் என்ன செய்கிறார் செல்கிறார். இப்படி ஓரளவு நல்ல ஒரு அறிவாற்றல் மிக்கவராக அவர் மாறுறாரு. இது பலருடைய கவனத்தையும் ஈர்க்குது. 1916 மானுடவியல் என்பது சம்மந்தமாக ஒரு சர்வதேச மாநாடு நடக்கு. அதில் கலந்துக்கிட்டு அவர் இணைகிறார், இந்தியாவில் சாதிகள் என்ற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்கிறார். இந்த கட்டுரை வந்து பின்னால் என்ன செய்யப்பட்டதுன்னா அரிய இந்திய புத்தகம், அதாவது ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகமாக அது என்ன செய்யப்படுது, உள்ள பத்திரப்படுத்தப்படுது. அது மாதிரி இந்தியாவில் ஒடுக்கப்பட்டோரிடையே திறமையோடு தேடிக்கிட்டு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருது. அந்த நேரத்தில் சவுப்பொரா குழு என்பது என்ன செய்யுது, இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதி பற்றிய தகவல்களை சேகரிச்சிக்கிட்டு வருது. அவங்களோட போய் அம்பேத்கரை என்ன செய்ய சொல்கிறாங்க, இவங்க நீங்கள் கலந்துரையாடணும், எப்படிப்பட்ட அதாவது மக்களுக்கு எப்படிப்பட்ட வாக்குரிமையை வழங்கலாம், யார் யாருக்கு வாக்குரிமை வழங்கலாம் அப்படிங்கிறத பற்றி விவாதத்தை சொல்கிறாங்க. இந்த கலந்துரையாடும் போது அம்பேத்கர் முதன்முறையாக என்ன செய்கிறாரு, தனித்தொகுதி பற்றி பேசுகிறாரு. அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தனித்தொகுதிகளையும் மற்றும் இடங்களையும் ஒதுக்கீடு செய்யணும்னு வாதிடுறாரு. அவர் சொல்கிற கோரிக்கையெல்லாம் இப்போ உள்ள தனித்தொகுதி போன்று கிடையாது. தனித்தொகுதிகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே என்ன செய்யணும், போட்டியிடணும், தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, ஒரு வேண்டுகோள் விடுக்காரு. அப்போ இந்த மாதிரி சொல்லும் பொழுது அது மக்களுக்கிடையிலான ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தும் என்று காங்கிரஸ் வந்து ரொம்ப நினச்சி பயப்படுது. மக்களுக்குள்ள ஏற்கனவே முஸ்லீம் லீக்னு சொல்லி ஒரு வகுப்பாரியை அவங்க பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அகில இந்திய இந்து மகாசபா என்று அவங்க ஒரு பிரிவை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கிடையில் இடதுசாரின்னு ஒரு பிரிவு பிரித்து வச்சு, இதுக்கிடையில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று பிரித்தா காங்கிரஸ் கட்சி அது என்ன செய்யும், பலவீனப்படுத்தும் என்று அவங்க பயப்படுறாங்க. ஆனாலும் இப்படி தாழ்த்த அதாவது கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் வாக்களித்தா மட்டும்தான் அவங்களுடைய உண்மையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முடியும்னு அம்பேத்கர் நம்புகிறாரு. இந்த அம்பேத்கர் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய வாழ்நாளில் புதிய பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளெல்லாம் தோற்றுவிக்கிறாரு. வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படின்னா நீ என்ன செஞ்சக்கூடாது, ஊமைன்னு நினச்சிடக்கூடாது. அதுதான் அந்த காலகட்டங்களில் சில சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பேசுவதற்கு கூட உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய தலைவராக தன்னை இது அவர் அந்த பொருள்படும்படியாக மூக் நாயக் என்ற பத்திரிகையை என்ன செய்கிறாரு, தனது கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காக அவர் நிறுவுகிறாரு. அது மாதிரி பகிஷ்கிருத் கிடாகரணி சபை என்ற ஒரு அமைப்பையும் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய செயல்பாடுகளுக்காக தொடங்குறாரு. இந்த பகிஷ்கிருத் கிடாகரணி அப்படின்னா என்ன, தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான ஒரு அமைப்பு என்று அவர் பொருள் நம்ம தமிழில் அது பொருள் கொள்ளணும். ஆக அவர் இதுக்கிடையில் பஞ்சாப் சட்டப்பேரவையோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களின் மீது விதிக்கப்பட்ட அந்த திறன் குறைபாடுகளை களைவதற்கு அவர் அயராது என்ன செய்கிறாரு, பாடுபடுறாரு. குறிப்பாக பொது கிணறு ஊரணிகளில் என்ன செய்கிறாங்க, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, தண்ணி கூட எடுக்கக்கூடாது. அந்த மாதிரியான அடிப்படை உரிமைகளை மீட்டு தர்றதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, மகத் சத்தியாகிரகம் என்ற ஒரு அமைப்பெல்லாம் தொடங்குறாரு. இந்த அம்பேத்கருடைய அறிவாற்றல் மற்றும் பொது நடவடிக்கைகள் வந்து என்ன செய்யுது, ஓரளவு இந்திய மக்களை ஓரளவு ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இதில் என்ன, இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் காலனி ஆதிக்க ஆட்சியின் அதிகாரிகளை குறிவைத்து அவர் வந்து என்ன செய்யுது, நேரடி தாக்குதல் நடத்துவது போலேயே அவருடைய செயல்பாடுகள் அமையுது. காங்கிரஸ் கட்சி மற்றும் காந்தியடிகள் என்ன செய்கிறாங்க, சுதந்திர போராட்டம் ஒரு முடிவெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கு, ஒரு கட்டத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னா, இடஒதுக்கீடை பற்றி குறிப்பாக அந்த நேரத்தில் பேசுகிறாரு. அப்படி
ஒடுக்கப்பட்டவர்களுடைய எதிர்காலம் குறித்து அம்பேத்கர் பெரிதும் கவலை அடைவதைக் கண்டு அவர் என்ன செய்கிறாரு, அதுலேயும் குறிப்பாக சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸோட கட்டுப்பாட்டில் சாதி இந்துக்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும்னு சொல்லி அவர் கவலை அடைகிறாரு. அப்போ அனைத்து கட்சி மாநாடுகள், சைமன் குழு, வட்டமேசை மாநாடு என அனைத்து இடங்கள்லையுமே இவர் என்ன செய்கிறாரு, தனித்தொகுதிகள் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவருடைய கோரிக்கையை வலியுறுத்துகிறாரு. அப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, தேசிய கட்சிகளுக்கு இது ஒரு பயத்தை ஏற்படுத்துது. காரணம் என்னென்னா, இது வந்து ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு தனித்தொகுதி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தொகுதிகளை வழங்கி பிரிட்டிஷார் என்னங்கிறாங்க ஒரு பிரித்தாளும் கொள்கையை வெற்றிகரமாக முன்னெடுத்து சென்றுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதின்னு வச்சோம்னா, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதின்னு வச்சோம்னா, அப்போ என்ன ஆகும்னா, அரசியல் ரீதியாக இது பெரிய சமூக பாதிப்புகளை உருவாக்கும்னு சொல்லி காஞ்சியடிகள் என்ன செய்கிறாரு, ரொம்பவே கவலைப்படுறாரு. அப்போ இதுக்கிடையில் லண்டனில் நடந்த இரண்டாவது வட்டமாசை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பாக காஞ்சியடிகள் வந்துக்கிறாரு, அம்பேத்கரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அங்கே ரெண்டு பேரும் கலந்துக்கு போகிறதுக்கு முன்பே என்ன செய்கிறாங்க, தனி தொகுதிகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சு வந்து தோல்வியடையுது. அங்கே போயும் என்ன செய்கிறாங்க, லண்டனில் போயும் ஒட்டமேசை மாநாட்டின் போது ரெண்டு தலைவர்களும் இதே கருத்து குறித்து விவாதம் செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு என்ன செய்கிறார், தலையிட்டு அவர் நான் அது குறித்து நான் முடிவு அறிவிக்கேன் அப்படிங்கிறாரு. அவங்க என்ன செய்வாங்க, நமக்குள்ள பிரிவு இருக்கட்டும், பிளவு இருக்கட்டும், சண்டை வரட்டும், நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தாத்த ஆங்கிலேயரை எதிர்த்து கேள்வி வைக்க மாட்டோங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்போ 1932 வகுப்பு வாரியான தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவிக்குது. இப்படி இடஒதுக்கீட்டுடன்கூடிய தனித்தொகுதிகள் பற்றி அம்பேத்கருடைய கோரிக்கையை வந்து வெள்ளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இப்படி தீண்டத்தகாதவருக்கென தனித்தொகுதிகள் ஒதுக்குனத இது வந்து காங்கிரஸ் கட்சியை மிகவும் பலவீனப்படுத்தும் சொல்லி காந்தியடிகள் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் இணைகிறார், தனது வாழ்நாள் முழுவதும் இதை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட அந்த எரவாடா சிறையில் சாகுவரை நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி கொண்டாரு. அப்போ காந்தியடிகளோட உயிரை காப்பாற்ற வேண்டிய அழுத்தம் அம்பேத்கருக்கு ஏற்படுது. அடுத்தடுத்து ஆலோசனைகள், கூட்டங்கள், பிரார்த்தனைகள் எல்லாமே நடத்தப்படுது. இவர் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டே இருக்காரு. இதன் விளைவாக அம்பேத்கர் ஒரு நிலையை இறங்கி என்ன செய்கிறார், காந்தியடிகளோட சிறைச்சாலையில் போய் ஒரு சந்திப்பை ஏற்படுத்துகிறார். அங்கே வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடு என்பது என்ன செய்யப்படுது, திருத்தப்படுகிறது. அதாவது எப்படி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தனித்தொகுதி, ஆனால் அதில் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த ரெண்டாவது வரியை வந்து என்ன செய்கிறாங்க, நீக்கிறாங்க. அனைவரும் வாக்களிக்கலாம், ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனித்தொகுதி என்று ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. இந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாகப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகளை பறித்து கொண்டாலும் இடங்களின் ஒதுக்கீடு குறித்து உத்தரவாதம் அளிக்கப்படுது. அப்போ இடங்கள் வந்து தனித்தொகுதின்னு நமக்கு அவங்க ஏற்படுத்தி கொடுக்காங்க. இது வந்து நம்மளுடைய அரசியல் சாதனத்திலையும் சேர்க்கப்பட்டு சிறு அதாவது திருத்தங்கள்லாம் ஏற்படுத்தப்படுது. சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாதனத்திலையும் இது இடம்பெறுது. இன்றைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது. அப்போ அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளில் இரண்டு கட்சிகளை ஆரம்பிக்கிறார். 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சியையும், 1942 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பையும் அவர் தொடங்குகிறாரு. அவருடைய போராட்டங்களை காலனி அரசு அங்கீகரிக்குது. காரணம் என்னென்னா, இவர் ஓரளவு தலித் மக்களுக்காக போராடுறதுங்கிறக்காக மட்டுமல்ல, அவர் காங்கிரஸுக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்துவார், அந்த சுதந்திர போராட்டத்தில் அது ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் என்று அவங்க ஒரு உள்கணக்கு போடுறாங்க. அப்போ அந்த அதன் காரணமாக என்ன செய்யுது, அவங்க அவருடைய போராட்டத்துக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ 1942 பாதுகாப்புத்துறையின் ஆலோசனை குழுவோட உறுப்பினராக அவர் என்ன செய்யப்படுறாரு, நியமிக்கப்படுறாரு. அது மாதிரி அரச பிரதிநிதியாகிய வைஸ்ராயோட அமைச்சரவைகளையும் அமைச்சராகவே அந்த காலகட்டத்தில் நியமிக்கப்படுறாரு. ஆக நாட்டுக்காட்டி அவர் சேவைகளுக்கு மகுடம் சுட்டு விதமாக சுதந்திர இந்தியாவோட அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு அமைச்சரவையில் அவர் அமைச்சராகவும் இடம்பெற அழைக்கப்படுகிறார். இதோடு இந்த படம் முடிந்தது நண்பர்களே, நன்றி.